பூச்சி வரும் அப்படின்றதுனால அதை செய்யறதுக்கு யோசிக்கிறாங்க. அதனால வேற மெத்தட் இருக்கா அப்படின்றது தான் இப்ப நான் சொல்ல போறேன். என்ன மெத்தட் எப்படி பண்றதுதான் வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செடிக்கு வைக்கிற கண்டெய்னர் தொட்டிங்க, அதை பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக சொல்லலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து டீகம்போசிஷன் வந்து நான் சொன்ன ப்ராசஸ் நிறைய பேரால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. எங்கள் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நான் பண்ண மாட்டேன், அவர் தான் வந்து அந்த இதுவெல்லாம் டீகம்போசிஷன் ஆகும்போது இந்த கிண்டுறது அந்த பூச்சிலாம் பார்த்துட்டா நான் பயப்படுவேன்ட்டு அவர் தான் செய்கிறாரு. அதனால் எங்கள் வீட்டில் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. சில பேருக்கு அந்த ஹெல்ப் இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காய்கறி வேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த காய்கறி வேஸ்ட்டை வெயிலில் காய வைக்கலாம். டெய்லியுமே வந்து ஒரு பேப்பர்லேயோ இல்லை ஒரு தட்டுலேயோ போட்டு வெயில் காயும் போது நல்லா வெயில காய வச்சு அதை வந்து மிக்சியில் பவுடர் பண்ணியும் போடலாம், இல்லைனா அப்படியே டைரெக்டாகவும் நீங்கள் போடலாம், இல்லை காய வைக்காமையும் டைரெக்டாகவும் நீங்கள் செடியில் போடலாம். அப்படி இல்லைனா இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த அரிஞ்ச காய்கறியை வந்து தண்ணியில் போட்டு வச்சுருங்க. தண்ணியில் போட்டுட்டு ஒரு நாள் இல்லைன்னா அன்றைக்கே இப்போ காலையில் காய் அறியிறீங்க அப்படின்னா அது ஈவினிங் வரைக்கும் அந்த தண்ணியில் இருக்கட்டும். ஈவினிங் வந்து நீங்கள் செடிக்கு ஊற்றுங்க. அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே செடிக்கு சத்து கிடைக்கும். இந்த ரெண்டு ப்ராசஸும் நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் சொன்ன முதல்ல சொன்ன டீகம்போசிஷன் பண்ண முடியாது அப்படின்றவங்களுக்கு இது ரெண்டுமே பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செடிக்கு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி, மண், அதுக்கப்புறம் சூரிய வெளிச்சம், சன்லைட், இந்த மூணும் தான் முக்கியமான விஷயம். நம்ம நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்றது பார்த்திங்கன்னா மண். சில பேர் வந்து அவங்களுக்கு கிடைக்கிற மண்ணை வந்து யூஸ் பண்ணி செய்கிறாங்க. இப்போது அவங்கவுங்க ஏரியாவில் இருக்க மண்ணோ இல்லை உரம் மண் அந்த மாதிரி வாங்கி செய்கிறாங்க. எங்கள் ஏரியாவில் இருக்க மண் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தொட்டியில் வச்சதும் சரி அதேமாதிரி கீழே வச்சதும் பார்த்தீங்கன்னா வேறு வந்து இருக்கும் கொடுத்துடுது. அது வந்து களிமண் மாதிரியும் இல்லாமல் முரம்பு மண்ணும் இல்லாத மாதிரி ஒரு மண்ணாக இருக்குது. அதனால் வேறு என்ன ஆகுதுன்னா மேற்கொண்டு வளர விடாமல் தடுத்துடுது. செடி நம்ம வச்ச செடி அப்படியே தான் இருக்கும், அதுலேருந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு இலையோ எதுவுமே வராது. எந்த வித க்ரோத்தும் இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாமல் அப்படியே இருந்துகிட்டு இருந்துச்சு. இதுதான் ப்ராப்ளம். அப்புறம் நாங்கள் புரிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் என்ன பண்ணோம், நர்சில் இருக்க மண்ணை வாங்கி தொட்டியில் இருக்கலாம் நாங்கள் மாற்றி ஆல்டர் பண்ணதுக்கப்புறம் தான் செடிங்கள்லாம் கொஞ்சம் நல்லாவே வளர ஆரம்பிச்சுது. நீ இப்போ உங்கள் ஏரியாவில் இருக்க மண்ணை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த மண்ணால் அந்த செடி வளர்கிறதுக்கு இருக்கா அப்படின்றத பாருங்கள். சில ஏரியாலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் மண் அப்படின்னும் போது நீங்கள் தேவையில்லாமல் நர்சரியில் இருக்க மண்ணெல்லாம் வாங்கி காசு செலவு பண்ண வேணாம். நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்க மண்ணே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது சில பேர் இப்போ எனக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல மண்ணே கிடையாது. நான் வந்து மேக்ஸிமம் நர்சரியில் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போது உங்கள் ஏரியாவில் இருக்க மண்ணே நல்லா இருக்குது அப்படின்னா உங்கள் மண் கூட சேர்ந்து கொஞ்சம் கொக்கோ பிட் அதையும் சேர்த்து ஆட் பண்ணி போடுங்க. கொக்கோ பிட் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொக்கோ பிட்டு வந்து உங்களுக்கு கவர்மெண்ட்டோடைய கிட்லேயும் கிடைக்குது தனியாகவும் கிடைக்குது. கவர்மெண்ட் கிட்டில் வந்து கிடைக்கிறது வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கும். வெளியே வாங்கினீங்கன்னா குவாலிட்டி வந்து ஓரளவுக்கு ஓகே. ஆனால் எப்படி இருந்தாலும் தனியாக கொக்கோ பிட் மட்டும் தனியாக ஒரு கண்டெய்னரில் போட்டு செடி வைக்காதீங்க. அதை நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகுதுன்றாங்க, ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதில் எனக்கு அவ்வளோவா சக்ஸஸ் ஆகிறது கிடையாது. நீங்கள் நம்மளோட மண்ணோட அது நர்சரி மண்ணோ இல்லை உங்கள் ஏரியாவில் இருக்க மண்ணோ எந்த மண்ணோ சேர்ந்தாலும் சரி அந்த மண்ணோட சேர்த்து கொக்கோ பிட்டும் மிக்ஸ் பண்ணி போடுங்க. அப்படி மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சம்மரில் வந்து சில பேரால் வந்து டெய்லியும் ரெண்டு வேளை தண்ணி ஊற்ற முடியாது. சில நேரத்தில் ஊருக்கு நம்ம போவோம், அப்படி போகும்போது ஓப்பன் ஸ்பேஸில் தான் வச்சுருக்கீங்க. உங்களுக்கு மாடியில் வந்து ஒரு தனியாக ஒரு நிழல் ஒரு ஷெல்டரோ எதுவுமே இல்லாத ஓப்பன் ஸ்பேஸில் தான் இருக்குதுன்னா கண்டிப்பாக நம்ம ஊருக்கு போயிட்டு வரதுக்குள்ள செடி வந்து கண்டிப்பாக வாடிடும் இல்லை சிலது செத்திடும்.
அப்படி இருக்கும்போது வந்து நம்ம என்ன பண்ணலாம், கொக்கோ பிட்ல மிக்ஸ் பண்ணி போடுறோம் அப்படின்னா அது என்ன ஆகும்னா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நம்ம தண்ணி நம்ம ஊருக்கு எனக்கு போகிறோமோ அன்னைக்கு நல்லா கொஞ்சம் தாராளமாக ஊற்றிட்டு போகணும்னா தண்ணி தாங்கும், உங்களுக்கு செடி கொஞ்சம் சமாளிச்சிடும். அதே மாதிரி இப்போது காலையில் நீங்கள் நார்மலாக டெய்லியுமே ஊற்றுறேன் அப்படின்னா கூட ரெண்டு வேலை ஊற்ற முடியல, ஒரு வேலை ஊற்ற முடியும் அப்படின்னா கூட செடி சமாளிக்கும். நாங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் கூட எங்களுக்கு பிரச்சனையாயிருச்சு. நாங்கள் இப்போ ஒரு 3.5 வருஷம் வச்சுட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு சம்மராக வந்து நாங்கள் நிறைய சஃபர் பண்ணியிருக்கோம். எல்லா செடியுமே வந்து வின்டரில் இது சம்மர் வர்ற வரைக்கும், ஒரு பிப்ரவரி மாதம் வரைக்குமே செடி நல்லாயிருக்கும். ஒரு மார்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சுனாவே செடி சாணாக வாழங்கிடும். நாங்கள் தண்ணி ரெகுலராக ஊற்றுவோம், எங்கேயும் போக மாட்டோம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா செடி அந்தளவுக்கு ஹெல்த்தியாகவே இருக்காது. ஒரு நாள் எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டோம், ஊற்றாமல் மிஸ் பண்ணிட்டோம், இல்லை எங்கேயாவது போயிட்டோம் அப்படின்னா அடுத்தது அந்த செடி அவள் தான். அது மாதிரி நிறைய செடி எங்களுக்கு வீணாகிடுச்சு. அதுக்கப்புறமா தான் நாங்கள் இந்த கொக்கோ பீட்டை பற்றி தெரிஞ்சு இதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. எங்களுக்கு என்னென்னா மாடியில் கொஞ்சம் ஷெல்டர் ஏரியா இருக்குது, சில நேரத்தில் அந்த ஷெல்டர் ஏரியாவில் வச்சுட்டு போவோம், வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு தாராளமாக ஊற்றிட்டு போவோம். போயிட்டு வந்தாலும் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் பாடி தான் இருக்கும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீன் கிளாத்து எனக்கு பின்னாடி இருக்க பாருங்கள், இந்த க்ரீன் கிளாத்து இது வந்து நான் ரெண்டு சைடும் போட்டிருக்கேன், எங்களுடைய ரெண்டு சைடும் போட்டிருக்கேன். அந்த ரெண்டு சைடும் போடும்போது என்ன ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா, காலையில் வந்து இதை வந்து ஈஸ்ட் ஃபேசிங், காலையில் வந்து சூரியன் வரும்போது அந்த சைடில் இருக்க செடிங்களுக்கு மேலே மட்டும்தான் படும். இந்த சைடில் ஒரு 11 மணி ஆனாலும் இந்த சைடில் இருக்க தொட்டிங்களுக்கு எதுவுமே வந்து வெயில் படாது, நிழலோடு தான் இருக்கும். சன் செட் ஆகும்போது தான் இங்கே இருக்க செடிங்களுக்கு வந்து வெயில் படும், அங்கே இருக்க செடிக்கு வெயில் படாது. இப்போ ஒரு 12-1 மணிக்குனா உச்சி வெயில் வரும்போது எல்லா செடிக்குமே படுவோம் கண்டி. ஆனால் குறிப்பிட்ட டைம் ஒரு 3 மணி நேரம் உங்களுக்கு வந்து வெயிலோட இது வந்து குறையுது. இப்போது நார்மல் டைமோட பார்த்திங்கன்னா நம்மளோட சம்மரில் அதுவும் கத்திரி வெயிலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 மணிக்கு அவ்வளோ சூடாக இருக்கும், செடி தொட்டு மண்ணை தொட்டு பார்த்தினாவே அவ்வளோ சூடாக இருக்கும். அந்த டைமில் இப்போ இந்த இதுவால் கிளாத்தால் என்ன ஆகிடுச்சுன்னா, இந்த இருக்க செடிகளுக்கு ஒரு 10-11 மணி வரைக்குமே வந்து வெயில் படாது. அதனால தான் இவ்வளோ ஹைட்டை வச்சுருக்கோம் பாருங்கள், எங்கள் காம்பவுண்ட் சைடில் வந்து கொஞ்சம் ஹைட்டை வச்சுருப்போம். இதனால் தான் நாங்கள் இந்த மாதிரி பண்ணோம், இந்த வருஷம் சம்மருக்காக தான் இந்த மாதிரி பண்ணோம். இதனால் என்னென்னா செடி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது, வெயிலை சமாளிக்க முடியுது. அதுக்கப்புறம் தண்ணி, தண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் எப்படிப்பட்ட போர் வாட்டர் எப்படிப்பட்ட வாட்டர் அப்படின்றத பாருங்கள். சில செடிங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த தண்ணி ஊற்றினாலும் குழச்சிருக்கும். இப்போ அலறி செடி, இப்போ நாட்டு செம்பருத்தி இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி சில பிளான்ட்லாம் வந்து என்ன தண்ணி ஊற்றினாலும் குழச்சிடும். அதுக்கு தண்ணியாக ஊற்றினாலும் சில செடிங்கள்லாம் வரும், சில செடிங்களுக்கெல்லாம் தண்ணி பார்த்து பார்த்து உணும். இந்த ஹைப்ரிட் வகை, அதுக்கப்புறம் இந்த இண்டோர் பிளான்ட்ஸுக்கு, இதுக்கு ரோஜா செடி இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து பார்த்து ஊற்றுவோம். அதெல்லாம் வந்து நீங்கள் சப்போஸ் உங்கள் போர்வெல் வாட்டர் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை உப்பாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் நார்மலாக ஒரு நல்ல வாட்ரு கார்பரேஷன் வாட்டர் அந்த மாதிரி ஏதாவது நல்ல வாட்டராக பார்த்து ஊற்றுங்க. நீங்கள் சும்மா ஒரு செடிக்கு மட்டும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அந்த செடி தண்ணி ஓகேவா அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய செடியை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நாங்கள் ஸ்டார்டிங்கில் அந்த தப்பு நாங்கள் பண்ணோம், எங்கள் போர்வெல் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்ல தண்ணியே கிடையாது. நாங்கள் செடி நிறைய வாங்கி வச்சதில் அந்த தண்ணி ஊற்றி நிறைய வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் ஸ்டார்டிங்கில் பண்ண தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் போர்வெல் வாட்டர் வந்து அந்தளவுக்கு நல்ல தண்ணியே இல்லை, உப்பு தண்ணியாக தான் இருந்துச்சு. நாங்கள் நிறைய செடியை வச்சு அதுக்கு அந்த தண்ணி தான் ஊற்றிட்டு இருந்தோம். அது என்ன ஆகிடுச்சுன்னா செடிங்களை எதுவுமே வந்து சரியாகவே வளரலை. அப்போ தான் ஒரு நர்சரியில் எங்களுக்கு, நீங்கள் உங்கள் செடியெலாம் நல்லா இருக்கு, எங்கள் செடி நல்லா இல்லை அப்படின்னும் போது அவங்க சொன்னாங்க, எந்த ஏரியான்னு விசாரிச்சுட்டு அவங்க சொன்னாங்க, உங்கள் ஏரியாவில் உப்பு தண்ணியாக இருக்கும், நீங்கள் அதை ஊற்றாதீங்க, நல்ல தண்ணி ஊற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் நல்ல தண்ணி ஊற்ற ஆரம்பித்ததுக்கப்புறம் செடி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதனால தான் நான் உங்களுக்கும் சொல்கிறது என்னன்னா, உங்களுக்கு தண்ணி பார்த்து ஊற்றுங்க. சப்போஸ் உப்பு தண்ணியாக இருக்குன்னா கொஞ்சம் நல்ல தண்ணி பார்த்து ஊற்றுங்க. அதுக்கப்புறம் மினரல் வாட்டர் ஊற்றணுமான்னு தயவுசெய்து யாரும் கேட்டுறாதீங்க. மினரல் வாட்டர் தப்பித்தவரி கூட செடி ஊற்றக்கூடாது, ஏன்னா மினரல் வாட்டரில் அதில் இருக்க எல்லா சத்தும் அப்சார்ப் பண்ணி கெமிக்கலில் தான் ஆட் பண்ணுவாங்க. அதனால் மினரல் வாட்டர் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது செடிக்கு. அதுக்கப்புறம் சன்லைட், சன்லைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில செடியை வந்து சூரிய வெளிச்சம் ஜாஸ்தி தேவை.
இப்போ வந்து ஒரு மரம் மாதிரி வகைலாம் வச்சுருக்கீங்க மாடியில் அப்படின்னா அதுக்கெலாம் சன்லைட் நிறைய தேவை. அதை தூக்கி ஒரு ஷெல்டரான ஒரு ஏரியாவில் வைக்கக்கூடாது, அது ஓப்பன் ஸ்பேஸில் தான் இருக்கணும். ஏன்னா நானும் ஸ்டார்டிங்கில் ஒரு சில மரம் வகையெல்லாம் வந்து உள்ளே தான் வச்சுட்டு இருந்தேன், அதோடய க்ரோத் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இப்போ ஓப்பன் ஸ்பேஸில் வச்சுருக்கேன். நீங்களும் என்ன பண்ணுங்கள், ஓப்பன் ஸ்பேஸில் வைங்க. அதெல்லாம் உங்களுக்கு இடம் இருந்ததுன்னா கீழே வச்சுக்கோங்க. இப்போ இடம் இல்லை அப்படின்னும் போது இந்த மாதிரி மாடியில் வைக்கிற பிளான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஓப்பன் ஸ்பேஸில் வைங்க. அதே மாதிரி சில க்ரூட்டன் ஸ்டெடி, அதுக்கப்புறம் இன்டோர் பிளான்ட்லாம் வந்து இன்டோர் பிளான்ட் வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். சப்போஸ் இன்டோர் பிளான்ட் வீட்டுக்குள்ளே வைக்கிற ஐடியா இல்லை அப்படின்னா மாடியில் கொஞ்சம் உங்களுக்கு நிழலான ஏரியா இருக்குன்னா அங்கே கூட வைக்கலாம். இப்போ மணி பிளான்ட்லாம் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிழலாக வச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப வெயில் வச்சாலும் சில இது தாக்க பிடிக்காது. நீங்கள் அந்த மாதிரி எந்த செடி எங்கே வைக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் நர்சரியில் வாங்கும் போதே அவங்க கேட்டிங்கன்னா அவங்களே கேட்பீங்க எந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு க்ரீன் கிளாத் போட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு சேஃப் பண்ணிக்கலாம். முடிஞ்சால் ஃபுல்லாக நீங்கள் உங்களோட மாடிக்கு போட்டுக்கலாம், இல்லை உங்கள் பட்ஜெட் அந்தளவுக்கு இல்லைன்னா இந்த மாதிரி அட்லீஸ்ட் போய் வச்சு உங்கள் எங்கே வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஏதோ ஒரு ஷெல்டர் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூரியன் வெளிச்சம் கொஞ்சம் அளவோடு வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக நீங்கள் போடுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ மழை நல்ல சில நேரத்தில் நிறைய மழை பெஞ்சி செடி அழுவதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தண்ணி ஏன்னா பெஞ்சு கண்டினியூவாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும், அது தண்ணி வந்து தொட்டியில் நிற்கும். நம்ம என்ன தான் அதுக்கு கரெக்டான ட்ரெயின் மாட்டம் வச்சுருந்தாலும் சரி அது தொட்டியில் தேங்கி செடி வீணாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதே ஃபுல்லாக க்ரீன் கிளாத்து போட்டு நீங்கள் ஒரு இது போட்டிருக்கீங்க ஷெல்டர் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு தண்ணி வந்து தொட்டியில் வர்றதுக்கோ எதுலேயும் இது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். லிமிட்டோட தண்ணி தான் நம்மளுக்கு வரும். இப்போது இதெல்லாம் தான் நான் சொல்ல வந்த முக்கியமான விஷயங்கள். அதுக்கடுத்தது என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா தொட்டிங்க. இப்போது செடிங்களுக்கு வந்து நிறைய இப்போது நிறைய வந்துடுச்சு. முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு களிமண் தொட்டி, அதாவது மண் தொட்டி தான் இருந்துச்சு. இப்போ தான் வந்து மண் தொட்டியே ரொம்ப இடத்துல கிடைக்கிறது கிடையாது. இப்போ அந்த மண் தொட்டியில் ஒரு பெனிஃபிட் என்னன்றது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆனால் கொஞ்ச நாளைக்கு தான் வரும், ரொம்ப லைஃப் ரொம்ப லாங் லைஃப்க்கெலாம் வராது, கொஞ்ச நாளைக்கு வரும். ஆனால் அதில் இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து தண்ணி அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இப்போ நீங்கள் கொஞ்சம் தாராளமாக ஊற்றுறீங்கன்னா அது எக்ஸ்ட்ரா தண்ணி வெளியே வந்துடும், மீதி தண்ணி வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணிருக்கோம். ஏன்னா களிமண்ணுக்கு ஒரு அப்படி ஒரு தன்மை இருக்குது. இப்போ நம்ம மண் பாத்திரத்தில் சமைக்கிறோன்னா கூட பார்த்தீங்கன்னா அதோடய ஹீட்டு வந்து உள்ளக்குள்ளேயே வச்சுக்கோங்க கண்டி, அது வந்து வெளியே இது பண்ணாது. அதே மாதிரி தான் இப்போ வெயில் நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்கன்னா அந்த தொட்டியை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கும், ஓவரான ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்காது. இப்போது கத்திரி வெயிலெலாம் பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட் இருக்கும். இப்போ நார்மலாக பிளாஸ்டிக்கில் வைக்கிறீங்கன்னா மண் வந்து சூடு ஈஸியாக அப்சர்வ் பண்ணும். ஆனால் அது என்ன பண்ணோம்னா அந்த ஈரத்தை அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கனால தொட்டி வந்து அந்த செடி சில்லுன்னு வச்சுருக்கோம். அந்த தொட்டியில் வந்து பூச்செடி வகைங்களாம் வச்சுக்கலாம். இப்போ சின்ன சின்ன பூச்செடிங்களாம் வைக்கிறீங்க அப்படின்னா வந்து அதை வச்சுக்கலாம். ரொம்ப பெருசாலாம் கிடையாது, அது ஒரு மீடியம் சைஸ் தான் இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போது அதில் ரொம்ப பெருசாக வேர் விட்டு வளர்கிற மாதிரி ஒரு செடியை வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அது தொட்டி உடறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பிளான் வைக்கும் போதே பிளான் பண்ணிக்கோங்க, அந்த தொட்டியை வாங்கி வைக்கிறீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு செடி, இப்போ ஒரு கனகாம்பர செடி வைக்கிறீங்களா அதில் வைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சாமந்தி, கலர் சாமந்திங்களாம் நிறைய இருக்குது. அந்த இப்போ அந்த மாதிரி சாமந்திலாம் வைக்கிறீங்கன்னா கூட அதுக்கு அந்தளவுக்கு வந்து தொட்டி அந்த சைஸ் வேர்லாம் ரொம்ப படராது. அந்த மாதிரி சின்ன சின்ன செடிங்க அதெல்லாம் வந்து அதில் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுவும் சம்மர் டைமில் ரொம்ப எஃபெக்டிவான இது தொட்டின்னு பார்த்திங்கன்னா அதுதான். அடுத்தது பார்த்திங்கன்னா சிமெண்ட் தொட்டி. சிமெண்ட் தொட்டிலையும் பார்த்திங்கன்னா தண்ணி அப்சார்ப் பண்ணாது, கொஞ்சம் அது ஓரளவுக்கு அப்சார்ப் பண்ணும். இருந்தாலும் மண் தொட்டி அளவுக்கு பார்த்திங்கன்னா கிடையாது, இருந்தாலும் ஓரளவுக்கு அப்சார்ப் பண்ணிக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய சைசஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மரம் வைக்கிற அளவுக்கு கூட நர்சரியில் கிடைக்குது, அதுவும் வாங்கி வைக்கலாம். என்னோட அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடியில் வைக்கிறீங்க அப்படின்னா மாடியோட வெயிட்டி இருக்கும், ஏன்னா நிறைய மாடியில் வெயிட்டி ஏற்றக்கூடாதுன்னு வேணும். கீழே உங்களுக்கு இடம் இருக்குது அப்படின்னா ஓகே பிரச்சனையே இல்லை, நீங்கள் பெரிய தொட்டி கூட வச்சு அதில் ஒரு மரம் வகை கூட வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்.
இப்போ பிளாஸ்டிக்கில் ரெடிமேடாகவும் கிடைக்கிது, உங்களுக்கு தோட்டம் வைக்கிறதுக்கான கண்டெய்னர் கிடைக்கிது. அதுக்கப்புறம் வாட்டர் கேன், இந்த மினரல் வாட்டர் போடுற அந்த கேன்லாம் கூட நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அது இப்போ அந்த கேன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஓரளவுக்கு ஒரு மீடியமான சைஸ் ஒரு ஒரு மரம் மாதிரி ஏதோ ஒன்று வளர்க்குறீங்க அப்படின்னா அது ஈஸியாக வேர் வந்து ஓரளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி வளரும். அது என்னென்னா உடச்சிட்டு வெளியே வராது. இப்போ சிமெண்ட் தொட்டியோ இல்லை மண் தொட்டியிலையோ ஒரு செடி வைக்கிறீங்க அப்படின்னா அதோடைய வேர் படுறதுக்கு இடலைன்னா அந்த தொட்டியை உடச்சி அது வெளியே வந்துடும், வேரே வெளியே வந்துடும். ஆனால் கேனில் அந்த மாதிரி பண்ணாது, அது சுற்றி சுற்றி அதிலே தான் சுற்றிட்டு இருக்கும் கண்டி, அந்த கேனை விட்டு அந்த வெளியே வராது. அப்படின்ற போது ஒரு பெரிய சைஸில் வைக்கிறீங்க, இப்போது வந்து மரம் மாதிரி ஏதாவது வைக்கிறீங்க, ஹைப்ரிட்லேயோ இல்லை நார்மல் மரம் மாதிரி ஏதாவது சின்னதாக ஒரு ரேஞ்சில் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த கேனில் வைக்கலாம். ஆனால் ட்ரிம் பண்ணிகிட்டே இருக்கணும், ட்ரிம் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அப்பப்போ எடுத்து வந்து அதில் இருக்க மண்ணெலாம் எடுத்துட்டு மண்ணை மாற்றணும், மாற்றணும். அதுக்கப்புறம் அந்த வேரையும் லைட்டாக ட்ரிம் பண்ணி விட்டிங்கன்னா நல்லாவே க்ரோத் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து பேரலில் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய கேன் இந்த மாதிரிலாம் நிறைய நம்ம வேஸ்ட் பண்ணுற ஒரு பக்கெட்டி, அதுக்கப்புறம் ஆயில் கேனு இந்த மாதிரி விஷயம்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் கூட க்ளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். ஆனால் பெஸ்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ பெரிய மரமாக வைக்க போகிறீங்க அப்படின்னா ஒன்று சிமெண்ட்டில் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து பேரல் அந்த மாதிரி பொருளில் வைக்கலாம். இப்போ என்னென்னா பேரலில் வந்து பார்த்திங்கன்னா சம்மர் டைமில் அது ஹீட் அப்சர்வ் பண்ணும், அதில் தான் அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அது தான் இருக்குது. ஏன்னா வந்து பிளாஸ்டிக் இல்லையா, பிளாஸ்டிக்னா பண்ணால் ஹீட் அப்சர்வ் பண்ணிக்கும். சம்மரில் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த செடியை வந்து சூடாகிடும், அந்த மண்ணிலேருந்து எல்லாமே சூடாகிடும். அப்படின்னும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், நீங்கள் தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஊற்றி அந்த எப்பயுமே அதை சில்லுன்னே வச்சுக்கணும், பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து அது நல்லாயிருக்கும். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் செடி வந்து ஈஸியாக வாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து நம்ம செடிகள் வைக்கிறதுக்கு கண்டெய்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரோ பேக். க்ரோ பேக் வந்து கடைகளில் நிறைய கலரில் விற்கிது. இப்போ கவர்மெண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் வருது. அதுக்கப்புறம் வந்து நம்ம வெளியில் வாங்குற கடைகளில் பார்த்தீங்கன்னா க்ரீன், லைட் க்ரீன், டார்க் க்ரீன், அந்த கலர் பொறுத்த வரைக்கும் அந்த திக்னஸும் உண்டு. க்ரோ பேக் திக் எந்த அளவுக்கு திக்காக வரும் அப்படின்றது. இப்போ ஒரு சில க்ரோ பேக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் அப்படி வரும். இப்போ க்ரோ பேக்லேயும் நிறைய சைஸ் இருக்குது. இப்போ நீங்கள் கீரை போடுறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி க்ரோ பேக் இருக்குது. செடி நார்மலாக செம்பருத்தி செடி இந்த மாதிரி வைக்கிறதுக்கும் இருக்குது, மரம் வைக்கிறதுக்கும் அதுக்கேற்ற மாதிரி க்ரோ பேக் சைஸ் டிஃப்ரெண்ட் சைஸ்லாம் இருக்குது. இப்போது வந்து ஒரு கொஞ்சம் நாளைக்கு ஒரு சின்ன சின்ன செடி போட்டு வளர்க்குறீங்க, இப்போது காய்கறி செடிலாம் போடுறீங்கன்னா க்ரோ பேக்கில் வைக்கலாம். இப்போ இதுக்கெலாம் ஏங்க இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணோம், க்ரோ பேக்லாம் வாங்கணுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அரிசி பை இருக்கு இல்லையா, இப்போது அரிசி முட்டை வாங்குறோம்னா அந்த பையெல்லாம் கூட க்ரோ பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். முன்னெல்லாம் பிளாஸ்டிக் கவரில் இப்போ துணியெலாம் வாங்கினா பிளாஸ்டிக் கவரில் கொடுப்பாங்க, அதையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். செடி வைக்க ஒரு சின்ன செடியெலாம் அதில் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் தெர்மோக்கோலில் வந்து சில பொருள்லாம் நம்ம வாங்கினா தெர்மோக்கோல் பாக்ஸ் இருக்கும், அதுலேயும் கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட வீட்டில் வந்து கண்டிப்பாக தொட்டியெல்லாம் வந்து காசு கொடுத்து தான் வாங்கணுன்ட்டு இல்லை, இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற வேஸ்ட்டு பிளாஸ்டிக்லேருந்து இதெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் யூஸ் பண்ணி கூட நம்ம ஈஸியாக தோட்டத்தை போடலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து காசு கொடுத்து பெருசாக தொட்டிங்க இந்த மாதிரிலாம் வாங்கலை, வீட்டில் இருந்த பிளாஸ்டிக் தேவையில்லாததெல்லாம் வந்து அதை தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா வீட்டில் வந்து நிறைய பிளாஸ்டிக்கில் பொருள் தான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். கிச்சனில் இருக்கிறதெல்லாம் நிறைய பிளாஸ்டிக்லாம் வேணாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக அதெல்லாம் எடுத்துகிட்டு அதில் வந்து கிளாஸில் ஸ்டீலில் அப்படின்னு மாற்றும் போது அந்த ஒர்க் பண்ணும் போது என்னாச்சுன்னா நிறைய அந்த வேஸ்ட்லாம் வந்து தூக்கி போடாமல் அதை வந்து செடிக்காக சிலதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு பெரிய செடியை வைக்கிறதுக்கு தான் பார்த்திங்கன்னா பேரல்லாம் தேவைப்பட்டுச்சு, அதுக்கெலாம் மட்டும்தான் கொஞ்சம் செலவு பண்ணும் கண்டி. மீதி ஒரு சிலதெல்லாம் தொட்டிங்கெல்லாம் இப்போ தான் ஒன்று ரெண்டுலாம் நாங்கள் வாங்கணும், சிமெண்ட் தொட்டிலாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மொத்தமாக எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணி நான் எதுவுமே வாங்கல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாங்கள் வாங்கியிருப்போம். அதே மாதிரி செடிங்கெலாம் கூட ஒரு ஒரு செடியாக ஒவ்வொரு டைமாக தான் நான் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கி நாங்கள் செடி வச்சுருப்போம். உங்களுக்கும் மாடி தோட்டம் போடணும் ஆசை இருக்குது அப்படின்னா
கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணால் நம்மளை ஒரு பெரிய அளவுக்கு தொட்டி இதெல்லாம் செலவு பண்ணுறது ஒரு பெரிய அமௌண்ட்டாக நம்மளுக்கும் தெரியாது. சில பேருக்கு வந்து காய்கறி தோட்டம் பெரிய அளவுக்கு பண்ணணும் அப்படின்னு இருக்கும். காய்கறி தோட்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அது சீசன் பார்த்து போடணும். இப்போது ஒரு சில சீசனுக்கு இந்த செடி தான் போடணுன்ட்டு பண்ணணும். நான் வந்து காய்கறிகளை அந்த அளவுக்கு பெருசாக பண்ணலை, ஏன்னா எனக்கு கரெக்டான ப்ராப்பரான சீட் கிடைக்க மாட்டேது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்ன இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு பார்த்திங்கன்னா கீரை ஒரு தடவை போட்டேன், கீரை விதையை போட்டேன், எண்ணெய் அடித்து நல்லா வந்துச்சு, அணில் குருவிலாம் சேர்ந்து எங்கள் செடியை நாசம் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சதுனால சரி ஓகே கீரைலாம் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டோம். இப்போதைக்கு எங்கள் வீட்டில் இருக்க தோட்டத்தில் பார்த்திங்கன்னா மாடி தோட்டத்தில் வெறும் பூச்செடி, மீதி ஒரு சில அழகுக்கான செடிங்க வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் மர வகைங்கள்லாம் மட்டும்தான் இப்போதைக்கு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் மூலிகை சம்மந்தப்பட்ட மாதிரி துளசி இந்த மாதிரிலாம் வச்சுருக்கோம், கற்பூரவள்ளி இதை மாதிரிலாம் வச்சுருக்கோம். இன்னும் நிறைய வந்து எனக்கு செடி விற்கணும், நிறைய செடியை வந்து வளர்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வச்சிட்ருக்கேன். ஏன்னா நிறைய வச்சுட்டு நம்ம சப்போஸ் மெயின்டைன் பண்ண முடியல, ஏதோ சந்தர்ப்பத்தில் நம்மளை கவனிக்கலைன்னா அந்த செடிங்க வந்து வீணாகிடுச்சுன்னா மனசு கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கும் இதில் நான் சொன்னது கேட்டு ஏதாவது ஒரு சின்னதாக ஏதாவது உங்களுக்கு ஐடியா தோணியிருக்கலாம், இல்லை ஏதாவது உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கலாம். எங்களோட வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட சஜெக்ஷனோ இல்லை ஏதாவது ஃபீட்பேக் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குது, மாடி தோட்டம் நீங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது மாடி தோட்டத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி ஃபர்தராக வீடியோ போடுறேன். சரி முடிச்சுக்கலாமா கணி? ஆ முடிச்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைத்துங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.